الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يعدل هو اقرب للتقوى கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மையெல்லாம் இபாதத் செய்வதற்காக வேண்டிதான் படைத்திருக்கிறார். உலகத்தில் மனிதன் ஒரு இந்த உலகம் இருக்கிறதே ஒரு சோதனையான இடம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சன் அமலா. மௌத்தையும் ஹயாத்தையும் உங்களை சோதனை செய்வதற்காக வேண்டிதான் அல்லாஹ் படைத்திருக்கிறார். இந்த சோதனையான இந்த உலகத்தில் நம்முடைய நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பதை அல்லாஹ் தஆலா கண்காணிக்கின்றார். உலகத்தில் பல சிக்கல்கள் வரும். அல்லாஹ் பலவிதமான முறையில் மனிதனை சோதிப்பார். பதவி இல்லாமலும் சோதிக்க முடியும், பதவியை கொடுத்தும் சோதிப்பான், பணம் இல்லாமலும் அல்லாஹ் சோதிப்பான், பணத்தை கொடுத்தும் சோதிப்பான். இப்படி எந்த வகையிலையும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனை சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறார். அல்லாமா ஹலீல் அஹ்மத் அதிரத்து கீரனூரி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கிறேன் பயானில். ஒரு செருப்பு தைக்கிற சக்கிலியன், நாம் பார்த்துருக்குறோம் வயல்வெளிகளில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அந்த வேலை வந்து ஈஸியாக ஜாலியாக போகணுங்கிறதுக்காக வேண்டி ஏதாவது பாட்டு பாடுவாங்க. நாம் பார்த்துருக்கோம் வேலையும் ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அது மாதிரி சக்கிலியன் என்ன செய்வான்னு சொன்னால், ஒரு சரியான வெயிலில் ஒரு கொடையை ஒன்று நட்டு வச்சுக்கிட்டு குச்சியில் கட்டி மேலே அந்த கொடை ஓட்டையாக இருக்கும், வெயில் உள்ளாலெல்லாம் உழுவோம், அதில் செருப்பு தச்சிக்கிட்டு இருப்பான் ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே. ஒரு சந்தோஷம் அவனுக்கு, அவன் ஏழ்மையாக இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி அவனுக்கு எந்த ஒரு சிரமமும் தெரியறதில்ல. அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியாக செருப்பு தச்சிருப்பான். அந்த செருப்பில் அவனுக்கு கூலி என்ன கிடைக்கும்னு சொன்னால் 2 ரூபா 1 ரூபா கொடுப்பாங்க. அப்படியே அவனுக்கு நாள் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஒரு கஷ்டமாக தெரியாது. அப்போது அந்த வழியாக ஒரு பெரிய பணக்காரர் போய் வந்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு எல்லா வியாதியும், சுகர்லேருந்து பிரஷர்லேருந்து உப்புலேருந்து கொலஸ்ட்ரால்லேருந்து எல்லா வியாதியும் அவர்.
அப்ப அவர் நினைச்சாரு இவன் என்ன இவன் இப்படி ஒரு ஓட்டை கூட அதை பிடிச்சிக்கிட்டு வெயிலில் உட்காந்துருக்கான் காசியம் எல்லாம் ஒன்றும் இல்லை இப்படி ஜாலியாக பாட்டு படிச்சுக்கிட்டே இப்படி நேரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கான் ஒரு கஷ்டமாக அவனுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார் சொன்னால் ஒரு தடவை என்ன செஞ்சார்னா ஒரு 5 ரூபா பணத்தை கொடுத்து செருப்பு தைக்கிறது கூலி அல்ல சும்மா அவன்ட்டு 5 ரூபா கொடுத்தார் இதை வச்சுக்கப்பா நீ அப்படின்னு சொல்லி அவன் அந்த 5 ரூபா வாங்கிட்டு போனான் அது பெரிய காசு அவனுக்கு அவனுக்கு வந்து என்ன கூலி கிடைக்கும் 1 ரூபா 2 ரூபா கிடைக்கும் அதை வச்சு 4 ஓடும் அவன் இருக்கிற குடிசை ஓலை குடிசை அதில் பொத்த பொத்தலாக இருக்கும் வாசலில் கதவு கிடையாது பணம் இருந்து அதான் சொல்லுவாங்க பழமொழி மடியில் கணம் இருந்தால் தான் வழியில் பயம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அவன்கிட்ட என்ன கணமும் இல்லை அதனால் வீட்டுக்கு வாசலுக்கு கதவு போடணும்னு சொல்லி அந்த தேவையெல்லாம் கிடையாது அது ஜாலியாக ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்போது இந்த பணத்தை வாங்கிட்டு போனான் வீட்டுக்கு வீட்டுக்கு போனதுக்கு பின்னால் நைட்டில் தூங்குகிற நேரத்தில் மனைவியை இவனும் பேசிக்கிறாங்க இப்போ முழுசாக நமக்கு 5 ரூபா கிடச்சி போச்சு ஏதோ 50 பைசா 1 ரூபா 2 ரூபா இப்படி கிடைக்கும் இப்போ முழுசாக 5 ரூபா கிடச்சி போச்சு நாளைக்கு இந்த 5 ரூபாயை 8 ரூபாவாக்கணும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி மனைவிட்ட ஆலோசனை கேட்டான் இப்படி மனைவி ஆலோசனை சொல்கிறாங்க 5 8 ஆக்கணும் அப்புறம் மனுஷன்தான் மனக்கோட்டை கட்டுவான் அது மனிதனுடைய இயல்பு அப்போ நினச்சேன் அடுத்ததா சரி 8 ரூபாய் ஆக்கிட்டு எப்படி 10 ரூபாக்கலாம் அப்படின்னு நினச்சான் இப்படி அன்னைக்கு பூரா இப்படி காசை எப்படி பெருக்கிறது அப்படிங்கிற சிந்தனையில் அன்னைக்கு பூரா தூக்கம் போடுச்சு கணவனுக்கும் தூக்கம் இல்லை மனைவிக்கும் தூக்கம் இல்லை மக்கா நாள் இரவு ஒரு 2 ரூபா சேர்ந்துச்சு கூடுதலாக 5 7 ஆச்சு இந்த 7 வந்து எப்படி 10 ஆக்கிறது 10 எப்படி 50 ஆக்கிறது சரி இப்படி இப்படி 50 100 ஆக்கிட்டு அதுக்கு பின்னால் வீட்டுக்கு அலமாரி வேணும் வைக்கிறதுக்கு அதுக்கு என்ன ஐடியா பண்ணலாம் அதுக்கு அடுத்ததாக வந்து வீட்டுக்கு வந்து கதவு இல்லை அதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க 3 நாள் ஆச்சு 3 நாளும் தூக்கமே கிடையாது 5 8 ஆக்கிறதுக்கும் 8 10 ஆக்கிறதுக்கும் இப்படியே இன்னும் ஒன்றும் ஆகலை 10 ரூபா தான் ஆயிருக்கு இதே சிந்தனையில் 3 நாள் தூக்கம் போச்சு நல்லா தூங்கிட்டு இருந்தால் இந்த 5 ரூபா கிடைக்கிறதுக்கு முன்னால் நல்லா தூங்கிட்டு இருந்தால் இப்போது தூக்கம் 3 நாளாக போச்சு அப்போது ரொம்ப நிம்மதியே இல்லை ரெண்டு பேருக்கும் ஒரே தூக்கம் இல்லாமல் 3 நாள் தூக்கம் இல்லாமல் சிரமம் அப்போது மனைவிட்ட சொன்னால் 3 நாளாக தூங்கவே இல்லை காரணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா இந்த 5 10 ஆக்கிறதுக்காக வேண்டி நாம் செஞ்ச அந்த சிந்தனை இருக்குல்ல இந்த காசினால் அந்த ஆள் கொடுத்தாருல அந்த பணக்காரரு அந்த 5 ரூபாவால் வந்த பிரச்சனை தான் 3 நாளாக தூக்கம் போச்சு மக்க நாள் யோசனை பண்ணிட்டாங்க கணவன மனைவியும் இந்த காசை பெசாமல் திருப்பி அவன்கிட்ட கொடுத்துருவோம் அப்போ தான் நம்ம நிம்மதியாக தூங்க முடியும் அப்போ 3 நாளைக்கு பின்னால் 4வது நாள் அதே மாதிரி அந்த வழியில் பணக்காரர் வந்தார் வரும்போது 5 ரூபா திருப்பி கொடுத்தான் அந்த சக்கிலியை இப்போ அவருக்கு ஆச்சரியமாக போச்சு என்ன அது நீனே காசு இல்லை உன்ட்ட பைசாவே கிடையாது இதை போய் என்கிட்ட திருப்பி கொடுக்குற நீனே வச்சுக்கியம்பா இல்லை இல்லை 3 நாளாக தூங்கலை இந்த காசால் வந்த பிரச்சனை தான் 5 ரூபாவை 10 ரூபா வாக்குறதுக்காக வேண்டி இவ்வளோ பெரிய 3 நாள் தூக்கம் இல்லை என்னுடைய நிம்மதியை போச்சு வீட்டில் குடும்பத்தினுடைய நிம்மதியை போச்சு காசு இருந்தாலும் பிரச்சனை காசு இல்லைன்றாலும் பிரச்சனை ஏன்னா துன்யா அப்படிதான் திருமணம் ஆனாலும் பிரச்சனை திருமணம் ஆகலைன்றாலும் பிரச்சனை ஒரு ஆள் அவர் 2 பேர் அப்படித்தான் ஒரு சென்னையில் பெரிய ஒரு பூங்காவில் 2 பேர் உட்காந்துருக்கான் பிரசித்தி பெற்ற ஒரு பூங்கா 2 பேர் உட்காந்துருக்கான் ஒருத்தன் முறைச்சிக்கிறான தவிர 2 பேரும் பேசவே இல்லை 1 மாதமாக உட்காந்துருக்கான் 1 நாள் 2 நாள் இல்லை
முப்பது நாள் ஆனதுக்கு பின்னால் ஒருத்தமே தைரியமாக அடுத்தவன்ட்ட கேட்டானா, என்ன இப்படியே உக்காந்துருக்க ஒன்றுமே பேச காணுமே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டான். இல்லை இல்லை, எனக்கு 30 வயசாச்சு, இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை, அதான் பிரச்சனை, முகமே முத்தி போச்சு, கல்யாணம் ஆகலை, அதான் பிரச்சனை. இவன் அவன்கிட்ட திருப்பி கேட்டானா, இப்படி நீட்டி முழங்கி என்கிட்ட கேட்குறியே, உனக்கு என்ன பிரச்சனை, நீனும் தான் ஒரு மாதமாக உட்காந்துருக்க, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டான். அவன் சொன்னா, எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, எனக்கு 30 வயசாச்சு, ஆக கல்யாணம் ஆனாலும் பிரச்சனை, கல்யாணம் ஆகலைண்டாலும் பிரச்சனை. இதுதான் துன்யா. துன்யாவில் பிரச்சனைகள் நிறைந்த இடம்தான் இந்த துன்யா. நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், அங்கே தான் நிம்மதி, கஷ்டங்கிறதே கிடையாது. அப்போ அந்த சொர்க்கத்தை தயார் செய்யக்கூடிய ஒரு இடம்தான் இந்த துன்யா. துன்யாவிலே நம்முடைய அமல்களை எப்பொழுது நாம் சீராக்குகிறோமோ அப்பொழுது தான் நாம் ஆகிரத்திலே சொர்க்கலோகத்தை அடைய முடியும். சொர்க்கலோகங்கிறது என்னது, லேசான இடமா? ஹதீஸில் வருகிறது, அதத்துலி இபாதிய சாலிஹின் மாலா ஐன ரஐத், நான் சாலிஹான் அடியார்களுக்காக வேண்டி அந்த சுவனலோகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன். எப்படிப்பட்ட சுவனலோகம் தெரியுமா? மாலா ஐன, எந்த கண்ணும் பார்த்திராத, உலகத்தில் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. வலா உதுன சமி, எந்த காதும் செவியேற்றுதாத. வலா கத்தர அலா கல்வி பஷர், மனிதனுடைய உள்ளத்திலே கூட சொர்க்கலோகம் என்றால் இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு சிந்தனையும் கூட இருக்க முடியாத அளவுக்கு, நினைக்க முடியாத அளவுக்கு சொர்க்கலோகத்தை நான் சாலிஹான் என்னுடைய அடியார்களுக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று ஒரு ஹதீஸே குதுசியில் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார். சாலிஹான் அடியார்கள் என்றால் யார், இங்கே தான் நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். யார் உலகத்தில் அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்களோ, ஷரியத்தினுடைய பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் சாலிஹான் அடியார்கள். ஒரு மனிதனுடைய இபாதத் எந்த அடிப்படையில் அமைய வேண்டும், அவனுடைய கொடுக்கல் வாங்கல் எந்த அடிப்படையில் அமைய வேண்டும், அவனுடைய உறவு முறைகள் எந்த அடிப்படையில் அமைய வேண்டும், அத்தனை விஷயங்களையும் நபி அவர்கள் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறார், ஏ டு இசட் கம்ப்ளீட்டாக. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கிளீனாக சொல்லிட்டான். அந்த அடிப்படையில் ஷரியத் என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த அடிப்படையில் மனிதன் வாழ்ந்தான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு சாலிஹான் அடியார் என்ற பெயரை குறிப்பிடுகிறான். நபி அவர்களுடைய வாயினால் சாலிஹான் அடியான் என்ற வார்த்தை அங்கே ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா வெளி உறுப்பையும் படைத்திருக்கிறான், உள் உறுப்பையும் படைத்திருக்கிறான். உள்ளம் இருக்கிறதே அது ஒன்று தான், எல்லா உறுப்புகளையும் ரெண்டு ரெண்டாக படைச்சிருக்கிறான். கண் 2, கை 2, கால் 2, காது 2, எல்லாமே 2 2. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், ஒமா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி, ஆனால் ஒரு மனிதனுக்கு 2 உள்ளத்தை அல்லாஹ் படைக்கவில்லை, ஒரே உள்ளந்தான். அந்த உள்ளத்தில் எதை வைத்திருக்க வேண்டும், ஈமான் இருக்க வேண்டும், இஹ்லாஸ் இருக்க வேண்டும், தவக்குள் இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட உன்னதமான அமல்கள் எல்லாம் உள்ளத்தில் இருக்க வேண்டும், அவன்தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைய முடியும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனிடத்தில் தக்குவா வந்துவிட்டால் அவனுடைய அத்தனை வாழ்க்கையும் சரியாக அமைந்துவிடும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறார், தக்குவா, நீங்கள் நேர்மையாக நடங்கள், முஆஷராத்திலேயும் சரி, வீட்டிலே உறவு முறைகளிலேயும் சரி, கொடுக்கல் வாங்கலையும் சரி, அத்தனை முறைகளிலேயும் நேர்மை இருக்க வேண்டும், பேச்சிலே நேர்மை. ஒரு ஹதீஸில் வருகிறது,
ஒருவருக்கு இரண்டு மனைவி இருக்கிறார்கள். ரெண்டு மனைவியிடத்திலே சமமான முறையிலே நேர்மையான முறையில் நடக்க வேண்டும். இதுதான் நேர்மை. யஅதிலு, அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறார். யஅதிலு ஹுவா அக்ரபு லித்தக்வா, நீங்கள் நேர்மையாக நடங்கள், அதுதான் தக்குவாவுக்கு மிக சமீபமானது. இரண்டு மனைவிமார்கள் இருக்கிறார்கள், ஒரு மனைவியிடத்திலே நல்ல பாசமாக நடந்து கொள்கிறார், இன்னொரு மனைவியிடத்திலே பாசமாக நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நபி அவர் சொல்கிறார்கள், மறுமையில் அவன் எப்படி உலகத்தில் வாதம் அடித்து விட்டால் ஒரு கை கால் தொங்குகிறதோ அதே நிலையில் மறுமையில் எழுப்பப்படுவான். ரெண்டு மனைவி இருந்து ஒருத்திட்ட நல்லா நடக்கிறான், இன்னொருத்திட்ட நல்லா நடக்கலை, அவனுடைய நிலைமை மறுமையில் அப்படிதான். எப்படி வாதம் அடித்தா கை கால் ஒரு பக்கத்தில் தொங்குமோ அதே மாதிரி நிலையில் எழுப்பப்படுவான் என்று நபி அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி மனைவியிடத்திலும் நேர்மை வேண்டும், பிள்ளைகளிடத்திலே நேர்மை வேண்டும். ஒரு சஹாபி நுஅமான் இப்னு பஷீர், பஷீருடைய மகனார் நுஅமான். அந்த பஷீருக்கு இரண்டு மனைவிமார்கள், ஒரு மனைவிக்கு நுஅமான் பிறந்திருக்கிறார், வேறொரு மனைவிக்கு மற்ற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அப்போ நுஅமானுடைய அம்மா சொன்னாங்க பஷீர்கிட்ட, இப்படி எல்லா பிள்ளைகளும் பெரிய பெரிய பிள்ளைகள் ஆகிட்டாங்க, என் பிள்ளை சின்ன பிள்ளையாக இருக்கிறான், இந்த பிள்ளைக்காக வேண்டிய ஏதாவது சொத்தை நீ எழுதி கொடு. இப்போ எல்லா மனைவியும் கேட்பாங்க அப்படிதான். வித்தியாசமாக நடக்கிறதுங்கிறது சர்வசாதாரணமாக போச்சு. நேர்மை அநியாயம் என்பதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். நியாயம்னா என்ன, கிலோ என்னான்னு கேட்குறான். இப்போ நேர்மைண்டா கிலோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குற காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அநியாயம்டா என்ன, அநியாயத்தினுடைய விளக்கம் வந்திருக்கிறது, ஒன்றை அந்த பொருளை எந்த இடத்துல வைக்க வேண்டுமோ அந்த இடத்துல வைக்காமல் வேறொரு இடத்துல மாற்றி வைத்து விட்டால் அதுதான் அநியாயம். அநியாயம் சொன்னால் ஒருத்தனை அடிக்கணும், ஒருத்தவனை திட்டுனு, ஒருத்தவனை ஏசுன்னு, அதுவும் அல்ல. இப்படியெல்லாம் அநியாயம் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. அப்போ நுஅமானுக்காக வேண்டிய அவங்களுடைய அம்மா, என் மோனுக்கு ஏதாவது சொத்தை எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்கள் அதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹை சாட்சியாக ஆக்க வேண்டும். அப்போ அவரு, சரி நான் என் மோனுக்கு எழுதி கொடுத்துறேன், நுஅமானுக்கு நான் எழுதி கொடுக்குறேன், சொத்தை ஒரு பகுதியை எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அப்போ மனைவி சொன்னாங்க, நபிட்ட போய் சொல்லி நபியை சாட்சி ஆகுங்க. இப்போ அவர் நபிட்ட வந்தார். நபிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி என்னுடைய மகன் நுஅமானுக்காக வேண்டி என்னுடைய சொத்தில் இதை நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்றார். அப்போ நபி கேட்டாங்க, அக்குள்ள வலதிக்க உன்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் அப்படி எழுதி வச்சிருக்கிறியா, இவருக்கு எழுதி வச்ச மாதிரி எல்லா பிள்ளைகளுக்கும் கரெக்டாக சொத்தை எழுதி வச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைன்றார். அப்போ நபி சொன்னார்கள், ஒரு மகனுக்கு மட்டும்தான் எழுதி வச்சிருக்கிறியா, ஆமாம் இவருக்கு தான் சின்ன பையனாக இருக்கிறார், அதனால் எழுதி வச்சிருக்கிறேன். அப்போ நபி சொன்னார்கள், லா அஷ்ஹது அலா ஜௌரின், இது அநியாயம், அநியாயத்திற்கு நான் சாட்சியாக இருக்கவே முடியாது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே யஅதிலு ஹுவா அக்ரபு லித்தக்வா, நீங்கள் நேர்மையாக நடங்கள், அதுதான் தக்குவாவுக்கு மிக சமீபமானது என்று அல்லாஹ் கட்டளை இருக்கிறது. நான் அநீதத்திற்கு ஒரு காலமும் ஒத்துழைக்க மாட்டேன் என்று நபி அவர் சொல்லிவிட்டார். இப்படித்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த சமூகமே நேர்மையான சமூகம் தான். அப்போ நேர்மையை அல்லாஹ்வுத்தாலா எதிர்பார்க்கிறார். கொடுக்கல் வாங்கலையும் நேர்மை வேண்டும். அதற்காக வேண்டித்தான் தராசு, அகீமுல் வஸ்ன பில் கிஸ்தி வலா துஹ்ஸிருல் மீசான், நீங்கள் அளவுகளை பொருள்களை நெருக்கின்ற போது நேராக நெருங்கள், சரியான முறையில் நெருங்கள், நிறுத்து கொடுங்கள். வலா துஹ்ஸிருல் மீசான், நீங்கள் தரா எடை குறைக்காதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். இதுதான் நேர்மை. இப்படி எல்லா விஷயத்திலையும் நேர்மையான சமூகம் தான் இந்த சமூகம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், வகதாலிக ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வஸதன் லிதகூனு ஷுஹதா அலன்னாஸ், இவ்வாறு தான் உங்களை நேர்மையான சமுதாயமாக நாம் ஆக்கியிருக்கிறோம்.
وكذلك جعلناكم امه وسطا لتكونوا شهداء على الناس நீங்கள் மக்களுக்கு சாட்சியாளர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக மறுமையில் எந்த சமூகத்திற்கும் கிடைக்காத மிகப்பெரிய சிறப்பு இந்த சமூகத்திற்கு கிடைக்கின்ற ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் அத்தனை சமூகங்களுக்கும் உலகத்திலே எத்தனை சமூகத்தினர்கள் தோன்றுவார்களோ அத்தனை சமூகத்திற்கும் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இந்த சமூகத்தினர்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட உயர்ந்த சமூகம் தான் நம்முடைய சமூகம் இப்படிப்பட்ட இந்த நேர்மையான விஷயங்களை இந்த தக்குவாவை இந்த நேர்மையை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பூராவும் எல்லா கட்டத்திலையும் நம்மிடத்தில் தீன் இருக்க வேண்டும் பள்ளிவாசல்ல மட்டும் தோல்ந்துட்டு வெளியில போனா மாறி போயிடுறது அப்படி அல்ல பள்ளிவாசல்ல மோ திக்கு செஞ்சுட்டே இருக்கிறது குரான் ஓதிட்டே இருக்கிறது தோல்ந்துட்டே இருக்கிறது வெளியில போனா அப்படியே தலைக்கீழ மாறிடுறது அதுவும் அல்ல ஹஜ்ரத் ஹம்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு நபியினுடைய பயானை கேட்கிறார்கள் பயானை கேட்கின்ற போது அவர்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கின்றன நம்ம கண்ணுக்கு தண்ணியே வராது அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சஹாபாக்கள் அவங்களை பத்தி பாராட்டும் போது சொல்றான் வைதா சமிஉ மா உன்ஸில இல ரசூல் நபி அவர்களின் பக்கம் இறக்கப்பட்ட குர்ஆன் ஷரீஃபை அவர்கள் காது கொடுத்து கேட்டார்கள் என்று சொன்னால் தரா ஆயுனஹும் தஃபீது மின தம் அவருடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கின்ற நிலையிலே நீங்கள் பார்ப்பீர்கள் சஹாபாக்கள் குர்ஆன ஓதறதை கேட்டாவே கண்கள்லாம் தர தரையே கண்ணு தண்ணி ஊதும் அந்த மாதிரி சஹாபாக்கள் இருந்தார்கள் இப்போ ஹம்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு நபியினுடைய பயானை கேட்கின்ற போது கண்ணீர் வடிக்கிறார்கள் அப்போ வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தா பிள்ளைகளோட ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க மனைவிமார்கிட்ட ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க திடீர்னு என்ன மாறுச்சு இப்போ நினைச்சாங்க இப்போ என்னது நாம பள்ளிவாசல நபியினுடைய பயானை கேட்டோம் அந்த நேரத்தில் நம்ம கண்கள் எல்லாம் கண்ணீர் வடித்தது இப்போ அது ஃபுல்லாக மறந்து போய் வீட்டில் வந்ததுக்கு பின்னால பிள்ளைகள்கிட்ட ஜாலியாக விளையாடிட்டு இருக்கோம் அந்த ஆகிரத்தை பற்றி மறுமையை பற்றி எந்த எண்ணமும் இல்லையே அப்படின்னு சொல்லி டக்குன்னு என்ன மாறி வெளியில் உடையாதா நாஃபக்க ஹம்ஸலா ஹம்ஸலா முனாஃபிக் ஆகிவிட்டான் நாஃபக்க ஹம்ஸலா ஹம்ஸலா முனாஃபிக் ஆகிவிட்டான் என்று கூறிக்கொண்டே வேகமாக வீட்டை விட்டு வெளியேறுகிறார் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வழியிலே வருகிறார் என்ன ஹம்ஸலா என்ன விஷயம் கேட்குறா ஒன்றும் இல்லை நபியினுடைய பயானை கேட்கும் போது நாம் வந்து அந்த பயானுடைய உருக்கத்தின் காரணமாக நபியினுடைய பயான் காரணமாக நம்முடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கின்றது வீட்டுக்கு வந்தோம்னு சொன்னால் அந்த சிந்தனை பூரா மாறி போய் பிள்ளைகள்கிட்ட ஜாலியாக விளையாடிட்டு இருக்கோம் மனையிட்டு பேசிகிட்டு இருக்கோம் இது முனாஃபிக் தானே தானே சொன்னாங்க இது முனாஃபிக்கினுடைய அடையாளம் தானே இது அப்படின்னு ஒன்றையும் ஆமாம் எனக்கு அப்படி தான் வருது அதில் அபூபக்கர் சித்திக்ரதே இல்லை எவ்வளோ பெருசா அவங்க சொல்கிறாங்க எனக்கு அப்படி தான் வருது அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ரசூல்லாட்ட போனாங்க போய் நபிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் பயானை கேட்கும் போது அந்த பயால நீங்க சொர்க்க நரகத்தை பத்தி எல்லாம் ஞாபகம் ஊட்டுகிறீர்கள் மறுமையை பற்றி ஞாபகம் ஊட்டுகிறீர்கள் எங்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கின்றன வீட்டுக்கு வந்துட்டோன்னு சொன்னா பிள்ளைகளோடு ஜாலியா விளையாடுறோம் மனைவிகிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கோம் அது பூரா மறந்து போகுது இது முனாஃபிக்கு மாதிரில இருக்குது அப்படின்னு சொல்லி நபிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்கிறாங்க அப்ப சொன்னாங்க ரசூல்லா ஒரு நேரத்தில் இப்படியும் தான் இருக்கும் ஒரு நேரத்தில் அப்படியும் தான் இருக்கும் வீட்டில் இருந்தால் அப்படி இருக்கும் மனைவியிடத்தில் இருந்தால் அப்படி இருக்கும் பள்ளிவாசல்ல இருந்தால் நிலைமை மாறும் இதுதான் எப்போதுமே நீங்கள் அதே நிலையில் இருந்தால் எப்போ பார்த்தாலும் மறுமையினுடைய சிந்தனையிலேயே நீங்கள் இருந்து கொண்டிருந்தால் லசாஃபஹத்துஹுமுல் மலாயிகா மலக்குமார்கள் எல்லா இடத்திலையும் உங்கள் இடத்துல முசாஃபா செய்து கொண்டே இருப்பார்கள் மலக்குமார்களுடைய முசாஃபா தேவைப்படுதுன்னு சொன்னால் நாம் பள்ளிவாசலில் எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி குடும்பத்திலையும் இருக்க வேண்டும் நாம் பள்ளிவாசலில் எப்படி இருக்கிறோமோ அதே போன்று வியாபாரத்திலையும் இருக்க வேண்டும் சஹாபாக்கள் எப்படி வியாபாரம் பண்ணாங்க இப்போவும் நல்ல வியாபாரம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பெரிய ஜவுளி வியாபாரி அப்போ அவங்கள்ட்ட ஒரு வியாபாரி வந்தார் ஜாமான விலை பேசி முடிச்சிட்டார் கொடுக்கல் வாங்கல் எவ்வளோ நேர்மையாக நியாயமாக நடந்தாங்க பாருங்க சாமான விலை பேசி முடிச்சாச்சு
முடிச்சதுக்கு பின்னால அந்த வியாபாரி சொன்னாரு, இதே ஜாமா இதே விலையில அந்த கடையில இருக்கு, அங்க போய் வாங்கிக்கங்க அப்படி சொன்னார். வந்த வாடிக்கையாளருக்கு கொஞ்சம் வியப்பாக இருந்துச்சு, போய் அந்த கடையில் போய் சொன்ன மாதிரி வாங்கிட்டாங்க. வாங்கிட்டார் வாடிக்கையாளர். வாங்கினதுக்கு பின்னால் இவருக்கு மனசில் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, என்னது நம்மளை கிண்டல் பண்ணுறாரா அந்த ஆள், என்னது கிண்டல் பண்ணுறாரா, ஜாமான விலை கேட்டோம் வாங்கியாச்சு, வாங்கினதுக்கு பின்னால் கொடுத்துட வேண்டியதானே, அது என்ன ஆகுது, அதே வேலையில் அந்த ஜாமான் அந்த கடையில் இருக்குன்னு சொன்னால் அந்த அவர்கிட்ட போய் எவ்வளோ கேட்டுருது அப்படின்னு சொல்லி திரும்பி வந்தார் வாடிக்கையாளர். வந்து அவர்கிட்ட வந்து வியாபாரிட்ட அவர்கிட்ட கேட்டார், என்ன இது இந்த ஜாமான் தான் ஒன்ட்ட இருக்குல்ல, விலை பேசி முடிச்சாச்சு இல்லை, நீ கொடுத்துட வேண்டியதானே, அதே நான் அங்கே போய் வாங்கிக்கன்னு சொல்கிறேன். அப்போ அவர் சொன்னார், ஒன்றமில்லை, எனக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வியாபாரம் நடந்து போச்சு, என் குடும்ப செலவுக்கு எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவுக்கு வியாபாரம் நடந்து போச்சு. பாவம் அந்த வியாபாரி, ஒன்றுமே வியாபாரமே நடக்கலை, அவர் சும்மா உட்காந்துருக்கார். அதனால தான் சொன்னேன், வந்து அவர்கிட்ட புஞ்சி நீங்கள் போய் வியாபாரம் பண்ணிங்க சொன்னால் அவருக்க சந்தோஷமாயிடுமே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு குழப்பம் ஓட வேண்டியது இருக்குல்ல அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க சொன்னேன். பாருங்கள் வியாபாரிக்குள்ளால் எவ்வளோ பக்குவம் பாருங்க, இன்னைக்கு என்ன செய்வாங்க, வியாபாரிகள்கிட்டையும் ஏமாத்து வேலை இருக்குது, வாங்கக்கூடியவர்கள்ட்டையும் ஏமாத்து வேலை இருக்குது, தப்பு ரெண்டு போத்திலுமே இருக்குது, இவன் அவனை ஏமாத்து நினைக்கிறான், அவன் இவனை ஏமாத்து நினைக்கிறான், அதனால கொடுக்கல் வாங்கல் பூரா மோசமாக இருக்கிறது. இன்னைக்கு வியாபாரம் பூரா எல்லாம் கெட்டு போச்சு, எல்லாம் கெட்டு போய் கிடக்கு. எனவே இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே முழு தீன் வர வேண்டும். நம்மிடத்திலே முழு தீன் வந்தால் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா உயர்ந்த சொர்க்கலோகத்தை நமக்கு தந்திருவான். அந்த அடிப்படையில் நமக்கு அல்லாஹு தஆலா முழு தீனையும் கொடுத்து உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்திருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة انك انت الوهاب. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. لا إله إلا الله الحليم الكريم. سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم. لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديته ولا مرضا إلا شفيته ولا حاجة هي لك رضا إلا قضيتها يا أرحم الراحمين. اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من الأجد والكسل ونعوذ بك من البخل والجبن ونعوذ بك من غلبة الدين وكهر الرجال. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صلى الله تعالى وسلم تسليما كثيرا كثيرا والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.